TNTET paper 1 kana EVS important ana syllabus wise notes da paakaporum. Oru tanimam enbadu migach cheriya thugalgalal ana dash al anadu anukalal anadu. Oru tanimam enbadu migach cheriya thugalgalal ana dash al anadu anukalal anadu. Next question. Nam unnum pongal endra unavai thayarikka அரிசி, பருப்பு, உப்பு, மிளகு, நெய் போன்ற பல பொருட்களை கலப்பதால் இது டேஸ் என அழைக்கப்படும். கலவை என அழைக்கப்படும். நாம் உண்ணும் பொங்கல் என்ற உணவை தயாரிக்க அரிசி, பருப்பு, உப்பு, மிளகு, நெய் போன்ற பல பொருட்களை கலப்பதால் இது டேஸ் என அழைக்கப்படும். கலவை என அழைக்கப்படும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். பனிக்கட்டி நீராக உருகும்போது ஏற்படும் மாற்றம் டேஸ் நிலை மாற்றம். பனிக்கட்டி நீராக உருகும்போது ஏற்படும் மாற்றம் டேஸ் நிலை மாற்றம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். பின் வருவனவற்றுள் உயிரற்ற காரணிகள் எது? காற்று. பின் வருவனவற்றுள் உயிரற்ற காரணிகள் எது? காற்று. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஈரத்துணி காற்றில் உலரும்போது ஏற்படும் மாற்றம் டேஸ் ஆகும். இயற்பியல் மாற்றம் ஆகும். ஈரத்துணி காற்றில் உலரும்போது ஏற்படும் மாற்றம் டேஸ் ஆகும். இயற்பியல் மாற்றம் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். துருவ கரடிகளும் பெண் குவின்களும் டேஸ் பிரதேசங்களில் வாழ்கின்றன. குளிர் பிரதேசங்களில் வாழ்கின்றன. துருவ கரடிகளும் பெண் குவின்களும் டேஸ் பிரதேசங்களில் வாழ்கின்றன. குளிர் பிரதேசங்களில் வாழ்கின்றன. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். பால் தயிராக மாறுவது ஒரு டேஸ் ஆகும். மீளா மாற்றம் ஆகும். பால் தயிராக மாறுவது ஒரு டேஸ் ஆகும். மீளா மாற்றம் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஜூராங் பறவைகள் பூங்கா உள்ள நாடு. ஜூராங் பறவை வந்து எப்படி இருக்கும்னு பிக்சரில் பாருங்கள். ஜூராங் பறவைகள் பூங்கா உள்ள நாடு சிங்கப்பூர். ஜூராங் பறவைகள் பூங்கா உள்ள நாடு சிங்கப்பூர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். யூக்ளினா டேஸ் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. யூக்ளினானா என்ன அதை பிக்சரில் பாருங்கள். பாருங்கள், யூக்ளினா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கசையிலை மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. யூக்ளினா டேஸ் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. கசையிலை மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும். இது ஒரு டேஸ் ஆகும். மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் ஆகும். காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும். இது ஒரு டேஸ் ஆகும். மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். பல்லிகள் டேஸ் கால்களால் நடக்கக்கூடியவை. நான்கு கால்களால் நடக்கக்கூடியவை. பல்லிகள் டேஸ் கால்களால் நடக்கக்கூடியவை. நான்கு கால்களால் நடக்கக்கூடியவை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். விதை மரக்கன்றாக வளர்வது டேஸ் மாற்றம் ஆகும். மெதுவான மாற்றம் ஆகும். விதை மரக்கன்றாக வளர்வது டேஸ் மாற்றம் ஆகும். மெதுவான மாற்றம் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். பின் வருவனவற்றுள் எது தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல். பின் வருவனவற்றுள் எது தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வு டேஸ் எனப்படும். மாற்றம் எனப்படும். ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வு டேஸ் எனப்படும். மாற்றம் எனப்படும். டேஸ் மாற்றங்கள் நிகழ அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன. மெதுவான மாற்றங்கள் நிகழ அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன. டேஸ் மாற்றங்கள் நிகழ அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன. மெதுவான மாற்றங்கள் நிகழ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடுவதை டேஸ் என்கிறோம். குளிர்கால உறக்கம் என்கிறோம். சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு
உறக்கத்தில் ஈடுபடுவதை டேஸ் என்கிறோம். குளிர்கால உறக்கம் என்கிறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். டேஸ் என்பது கரைபொருளை கரைக்கக்கூடிய பொருள், கரைப்பான். டேஸ் என்பது கரைபொருளை கரைக்கக்கூடிய பொருள், கரைப்பான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். பல நாட்கள் நீர் அருந்தாமல் உயிர் வாழக்கூடிய விலங்கு, ஒட்டகம். பல நாட்கள் நீர் அருந்தாமல் உயிர் வாழக்கூடிய விலங்கு, ஒட்டகம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். மழை பெய்தல் என்பது டேஸ் மாற்றம் ஆகும், இயற்கையான மாற்றம். மழை பெய்தல் என்பது டேஸ் மாற்றம் ஆகும், இயற்கையான மாற்றம் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். நம் உடலில் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஸ் தேவைப்படுகிறது, புரதம் தேவைப்படுகிறது. நம் உடலில் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஸ் தேவைப்படுகிறது, புரதம் தேவைப்படுகிறது. மேலும் நம்ம சேனலில் டெட் பேப்பர் ஒன்றுக்கான தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரியான நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் 1 to 5th நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.